தேக தத் தர்ம தத் கர்ம தத்வஸ்தாதி சாட்சிணா சத ஸ்வத சித்தம் தத்வைலக்ஷியம் ஆத்மனா தேகம்னா இந்த தேகம் தேகத்தினுடைய தர்மம் தத் தர்மம் தேகத்தினுடைய தர்மங்கள் அதாவது இந்த தேகம் எப்படி இருக்கு சிலது கருப்பாக இருக்கு சிவப்பா இருக்கு ரூபம் சிலது வந்து தொட்டு பார்க்க அதனுடைய ஸ்பர்ஷம் நல்லா இருக்கு அதுலேருந்து கந்தம் தேகத்துலேருந்து நமக்கு ஒரு தாத்தா அடிக்கிறது சில பேர் வாசனையாக அடிக்கிறது இப்படிலாம் சொல்கிறாலும் இல்லை பலவிதமான கந்தங்கள் இதெல்லாம் தேகத்தை சேர்ந்தது தானே இந்த ஆத்மாவுடைய வர்ணங்கள்லாம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் தேக தர்மம்னு சொல்கிறது அதே மாதிரி அது செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது வேண்டியதெல்லாம் செய்யும் தனக்கு வேண்டியதை செய்யும் வேண்டாததை தவிர்க்கும் இப்படிலாம் பண்ணும் அதுக்கப்புறம் அது அவஸ்தைகள் அது மூச்சென்று இருக்கும் தூங்கும் சொப்பரம் வாக்கும் இப்படிலாம் இருக்குது வேறு மூர்ச்சேல இருக்கும் விளையாடும் சந்தோஷமா இருக்கும் துக்கமாக இருக்கும் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இன்னும் அது சில சமயம் எதா ரோகமாக வந்ததுன்னு சொன்னா அப்படியே மெலிஞ்சு போயிடும் சில சமயம் ஸ்தூலமா குண்டா போயிடும் இப்படி எல்லாம் இதெல்லாம் வேற இருக்கு இது என்னத்தான் மாறுதல் அடைஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆத்மா எப்படி தெரிகிறது இந்த சாட்சியால தானே தெரிகிறது அதனாலே சத ஏவ ஸ்வத சித்தம் தத் வைலக்ஷண்யம் ஆத்மனஹா இந்த எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கானே அந்த ஆத்மாவுக்கு இந்த விகாரங்கள் எதுவுமே ஏறவில்லை நிர்விகாரமாக இருந்துகிட்டு இருக்கான் காலத்திரயத்திலையும் ஒரு வித்தியாசம் படாமல் அபாத்தியமாக இருந்துகிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறதுனாலேயே தேகத்தை காட்டிலும் அவன் வேறு அப்படிங்கிறத சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டியது ஆக ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறானவன் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டியது தேகமே ஆத்மா அப்படின்னு நினைக்கப்படாது தேகம் வந்து இந்த மாதிரி அனித்தியமாக இருக்குங்கிறதுனால ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லலாம் அசுத்தமாக இருக்கிறதுனாலையும் ஆத்மா இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆத்மா எப்படி இருக்குது ஷல்ய ராசிஹி மாம்சலிப்தா மலபூர்ணா அதி கஷ்மலா கதம் பவேதயம் வேத்தா ஸ்வயம் ஏதத் இந்த உள்ளுக்குள்ளே பல அவயவங்கள் இருக்கணும் மாம்சம் நிம்சம் இதெல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மாதிரியாக அதை ஒட்ட வச்சு வச்சிருக்கு இதனுடைய சமூகம்தான் அது தேகம் மாம்சலிப்தகா சல்லுங்கிறது குச்சி இந்த எலும்பு இருக்கும் இல்லையோ எலும்பு குச்சின்னு வச்சுருக்கு பல குச்சிகளை வச்சு ஒரு இதை கட்டி அது மேலே மாம்சத்தை போற்றி வச்சுருக்கேன் மாம்சலிப்தகா மல பூர்ணகா எங்கே பார்த்தாலும் மலந்தான் மலங்கிறது இந்த நம்ம ரோமங்களுடைய சின்ன சின்ன துவாரம் வழியாக கூட அழுக்கு தான் வழியிருது சரீரத்திலேருந்து இல்லையா மலந்தான் அது மலந்தான் வழியில் வருது எல்லா இடத்துலையும் தான் நான் சோப்பு போட்டுலாம் ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு சாதாரணமாக ஸ்நானம் பண்ணால் கூட போக முடியல அந்த மலம் நீங்க மாட்டேங்கிறதுங்கிறதுனால தான் அழுத்து தேய்ச்சு பண்ண வேண்டியிருக்கு அதனாலே இது மலை பூர்ணகா சம்பூர்ணமாக மல அதி கஷ்மலகா ரொம்பவும் கஷ்மலம் கஷ்மலம்னு சொன்னாக்க அசுத்தம்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப அசுத்தமாக இருக்குது இது எப்படி ஆத்மாக முடியும் கதம் பவேதையும் வேத்தா ஸ்வயம் ஏதன் விலட்சண அதனால் அசுத்தமாக இருக்கிறதுனாலையும் இது ஆத்மா இல்லை அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ளலாம்